ஹலோ கைஸ், நாங்கள் விஷ்ணு. நாம் போனதாட்டி செம்மீன் பிரியாணி பார்த்தோம்ல, அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டேஸ்ட்டு. ஸோ இந்த வாட்டி நாம் அங்கே தான் போக போகிறோம். அங்கே போய் வேறு ஏதாவது புது டிஷ் இருக்கான்னு டேஸ்ட் பண்ண போகிறோம். அப்படின்னு நீங்கள் போன வாட்டி பிரியாணி பார்க்கலாட்டி நாங்கள் கார்டில் போடுறேன். சரி, வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க கைஸ், போகலாம். நாங்கள் நீட்டு ஒரு மடக்கு மடக்கி ஊதுனா பிசுல. செம்பள்ளி மீன், இது வந்து பொடி மீன். அப்புறம் இது வந்துட்டு காரக்குழம்பு ஃபிஷ் கிரேவி. இது வந்துட்டு ஃபிஷ் கிரேவியில் தேங்காய் போட்டு வந்தது. இது வந்துட்டு ஐலா. அண்ட் இது வந்துட்டு சேனக்குழம்பு கொடுத்துருக்காங்க, ஊறுகாய், அப்பளம். இன்னும் வந்துட்டு இது என்ன கூட்டுன்னு தெரியல, மத்தன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரைஸ் வந்துட்டு மட்டை அரிசி கொடுத்துருக்காங்க, கேரளா ஸ்டைலில். சரி வாங்க, நம்ம போய் சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு செம்பள்ளி சாப்பிடுவோம். செம்பள்ளி பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு கேமரா கிட்ட கொண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். செம்பள்ளி இங்கே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ஆயிலியாக சூப்பராக இருக்குது. வெளியே மட்டும்தான் மசாலா இருக்குது, உள்ளே அப்படியே மீட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சூப்பராக இருக்குது. காரக்குழம்பு ட்ரை பண்ணி பார்ப்போம். பொடி அவ்வளோக்கா காரம் எல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து புளி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. பின்ன பொடி மீன் கவுச்சி ஸ்மெல் எதுவுமே அடிக்கல, நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஐலா ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஐலா ரொம்ப பிடிச்ச மீன். ஆனால் என்ன முள்ளு தான் இருக்கும், பரவாயில்ல. இதுவும் அப்படி தான் இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன். மசாலா தான் நல்லா இருக்கு. கேரளா ஸ்டைலில் பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அந்த மட்டை அரிசி, இந்த இந்த ரெட் கலர் இது, இந்த கிரேவியெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த இது நம்ம படிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இருக்கு. நல்லா நம்ம கோகோனட்டு பால் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். அவ்வளோ ரொம்ப ஸ்பைசினஸ் இல்லை, புளிப்பு இல்லை, நல்லா இருக்கு. நம்ம கிழங்கு டேஸ்ட் பண்ணுவோம், சேனக்கிழங்கு. சார்
இதில் வந்து கரெக்டாக இருக்குது எல்லாமே, ரொம்ப காரமும் இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை, கரெக்டாக உப்பு போட்டு கரெக்டாக வேக வச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பளம் இது வந்து மட்டை அரிசியே சூப்பராக இருக்குது. மீன் மீன்னா எப்பவுமே மட்டை அரிசியில் சாப்பிடணும், அதனால தான் நல்லாயிருக்கும். பின் இங்கே வந்துட்டு மஸ்ட் ட்ரை செம்பல்லி, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து முள் நடுவில் மட்டும்தான் முள் இருக்குது, மற்ற எங்கேயும் முள் இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த செம்பல்லி மீன், நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஐலா, ஐலாவும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இல்லை, முள் நிறையா இருக்குது பரவாயில்ல, ஆனால் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரெண்டு டேஸ்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது செம்பல்லிக்கும் ஐலாக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் இது வந்துட்டு இந்த கிரேவி, இந்த கிரேவி வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டைல் கிரேவி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு கேரளா ஸ்டைலும் கொடுக்குறாங்க இங்கே. கேரளா ஸ்டைல் கிரேவி நல்லா தேங்காய் போட்டு, அப்புறம் ஃபிஷ் இங்கே வந்து தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் நல்லா இருக்குது. காற்று பிடிச்சி வீட்டுக்கே வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஃபுட்டு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்குது. நாங்கள் மூணு பேர் போய் சாப்பிட்டோம். 420 ருபீஸ் தான் ஆயிருக்கு. ஓகேவா, 420 ருபீஸ் தான் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அண்ட் கொஞ்சம் வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸோ மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே செம்மீனில் வந்துட்டு 65 ருபீஸ் தான், அன்லிமிட்டெட் மீன்ஸ் கொடுக்குறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சீனரி பாருங்கள் காய்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை இதை தட்டி விடுங்க.